மக்கள் பணத்தில் குளிக்கிறார் மோடி சோத்துக்கு வழியில்லா தேசத்தில் செல்பி பூத்துக்கு கோடி செலவு இடியாய் முழங்கும் இந்தியா கூட்டணி மீண்டும் மோடியே வென்ற ஆட்சியை பிடித்து ஹாட்ரிக் அடிப்பார் என்று லண்டன் பத்திரிகை ஒன்று பரபர செய்தி வெளியிட்டுள்ளது ஆனால் இந்தியாவின் பல கோடி ஏழை மற்றும் நடுத்தர மக்களின் மனதில் மோடி எவ்வளவு மோசமாக திட்டப்படுகிறார் என்பது லண்டன் பத்திரிகைக்கு என்ன தெரியும் மோடி செல்பி பூத் ஒன்று போதுமே அவரது நிர்வாக லட்சணத்தையும் மக்கள் பணத்தில் மோடி எப்படி மஞ்சள் குளிக்கிறார் என்பதை விளக்கவும் என்று விளாசியிருக்கிறது காங்கிரஸ் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு அன்றைய அமெரிக்க அதிபரான ஒபாமா இந்தியாவுக்கு வருகை தந்தார் அப்போது அவரை வரவேற்க சென்ற பிரதமர் மோடி குர்தாவும் சால்வையும் அணிந்திருந்தார் அதன் பிறகு இரண்டாவது தடவையாக ஒபாமா மோடி சந்திப்பு நிகழ்ந்தபோது பிரதமர் மோடி அணிந்திருந்த உடையின் மதிப்பு ரூபாய் பத்து லட்சம் அந்த உடை முழுவதும் நரேந்திர தாமோதரதாஸ் மோடி என்று அவரது பெயர் பொறிக்கப்பட்டிருந்தது

பல மாதங்களாக ரயில்வே அதிகாரிகள் கடுமையாக வேலை செய்திருக்கிறார்கள் மோடி செல்ஃபி பூத்து அமைப்பதற்கு ரூபாய் கோடி செலவு செய்ய மத்திய அரசு அனுமதி வழங்கியிருக்கிறது ஒவ்வொரு செல்ஃபி பூத்துக்கும் ஒன்று புள்ளி இருபத்தைந்து லட்சம் ரூபாய் செலவிடப்பட்டிருக்கிறது இந்த விவரங்கள் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் மத்திய ரயில்வேயிடமிருந்து பெறப்பட்டிருக்கின்றன மும்பை புசாவல் நாக்பூர் புனே சோலாப்பூர் உள்ளிட்ட டிவிஷன்களில் ஐம்பது ரயில் நிலையங்களில் மோடி செல்பி பூத்து மத்திய ரயில்வே அமைத்திருக்கிறது மேலும் ஐம்பது ரயில் நிலையங்களில் தற்காலிகமாக மோடி செல்ஃபி பூத்துகளை அமைப்பது இதற்கான நடவடிக்கைகளை மத்திய ரயில்வே மேற்கொண்டு வருகிறது ஒய்வு பெற்ற ரயில்வே அதிகாரியான அஜய் போஸ் என்பவர் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் மோடி செல்பி பூ குறித்து தகவல்கள் கேட்டதற்கு மத்திய ரயில்வே மட்டும் தகவல்களை அளித்திருக்கிறது தெற்கு ரயில்வே வடக்கு ரயில்வே மேற்கு ரயில்வே ஆகியவற்றின் நிர்வாகங்கள் மோடி செல்பி பூத் தொடர்பான செலவின விரங்களை அளிக்கவில்லை என்று அஜய் போஸ் தெரிவித்திருக்கிறார் பாஜகவும் பிரதமர் மோடியும் நாட்டு மக்களின் வரிப்பணத்தில் இத்தகைய செல்பி பூத்துகளை அமைத்து சுய விளம்பரம் தேடிக் கொள்கிறார்கள் என்ற விமர்சனத்தை எதிர்க்கட்சிகள் முன்வைக்கின்றன மக்களின் வரிப்பணத்தில் பிரதமரும் ஆளும் கட்சியும் வெட்கமே இல்லாமல் சுய விளம்பரம் தேடுகிறார்கள் அப்பட்டமாக நிதி வளத்தை தவறாக பயன்படுத்துகிறார்கள் எந்த ஒரு ஜனநாயகத்திலும் இத்தகைய செயல் கண்டனத்துக்குரியதாகும் என்று காங்கிரஸ் எம்பியான சசி தரூர் விமர்சித்திருக்கிறார் இந்தியாவில் பல கோடி மக்களுக்கு சோத்துக்கே வழியில்லை ஆனால் இவர் செல்ஃபி பூத்து வைக்கிறதுக்கு கோடி கோடியா செலவு பண்றார் என்று பிரதமரை வசை மாறி திட்டியுள்ளது இந்தியா கூட்டணி வேட்பாளர் லிஸ்டை ரெடி பண்ணுங்க காங்கிரசுக்கு சீட்டை குறைக்கும் திமுக மெசேஜ் கேட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு லோக்சபா தேர்தலுக்கான பேச்சுக்களை திமுக மேற்கொள்ள தொடங்கியுள்ளது இதில் காங்கிரஸ் கட்சிக்கு எவ்வளவு இடங்களை கொடுக்க வேண்டும் என்பது தொடர்பான ஆலோசனைகளை திமுக சமீபத்தில் மேற்கொண்டுள்ளதா சமீபத்தில் ஐந்து மாநிலங்களில் நடந்த தேர்தல்களில் மூன்று மாநிலங்களில் காங்கிரஸ் தோல்வியடைந்திருப்பது காங்கிரசுக்கு இந்திய